வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பச்சை பட்டாணியை வச்சு நம்ம சுண்டல் செய்ய போகிறோம். இது வந்து நான் பச்சை பட்டாணி இது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், இது மாதிரி அமுக்கனா நல்லா வெந்திருக்கணும். நான் குக்கரில் வேக வச்சு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம இஞ்சி, ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நமக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவை, பெருங்காயம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் காயட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு செவக்கணும். வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1 சிட்டிக்காய் அளவு. அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் வெங்காயத்தாளோட, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயத்தாள் வந்து 1 ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகணும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவு தனியா பொடி, ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிதமான தீலையே வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி நான் வேக வைக்கும்போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் நான் வேக வச்சேன். இப்போ நான் இதை கடாயில் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற தண்ணியோடையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியில் நிறைய சத்து இருக்குது. நிறைய பேர் சுண்டல்னாலே வேணான்னு சொல்லுவாங்க, ஆனால் சுண்டலில் தான் நமக்கு தேவையான நார் சத்து, புரதச்சத்து, கனிம பொருட்கள் எல்லாமே சுண்டல் பயிர் வகைகளில் தான் நிறைய நமக்கு இருக்குது. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. வாரத்தில் எப்படியும் 3-4 நாள் நம்ம பயிர் வகைகளை உணவில் சேர்த்துக்கணும். பச்சை பட்டாணியில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதனால் நம்ம அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும். கர்ப்பிணி பெண்கள், மெயினாக கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் மாதவிடாய் வந்து சரியாக வராமல் சில பேருக்கு இருக்கும். அவங்க எல்லாருமே பச்சை பட்டாணியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். பச்சை பட்டாணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதே சமயத்தில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்தும். அதனால் டயாபெட்டிக் பேஷண்ட்டு பச்சை பட்டாணியை எடுத்துக்கலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் இதில் விட்டமின் கே வந்து நிறைய இருக்குது, அதனால் அது வந்து நம்மளுடைய எலும்பை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் பச்சை பட்டாணியை சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிடலாம், அதே சமயத்தில் நம்ம கிரேவி அது மாதிரியும் செய்யலாம், குருமா அது மாதிரியும் உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் எந்த விதத்தில் செஞ்சு சாப்பிட முடியுமோ நீங்கள் உணவில் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நான் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக சுண்டல் தாளித்து சாப்பிட்றத விட இது மாதிரி தனியா பொடி, ஜீரகப்பொடி அதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா மசாலா மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன்.
பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது நம்ம உடம்பில் உள்ள கொழுப்பு, கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.